360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஆன்லைனில் எடுக்கலாமா இல்லை ஏஜென்ட் மூலமாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரம் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு குழப்பம் வந்துச்சு. மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன அப்படிங்கன்னா, பாலிசி பசாரில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா, 2020 ஒரு சின்ன குழந்தையை காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து 15 வந்து காலேஜ் போகிற மாதிரியும் டாக்டர் படிக்கிற மாதிரியும் 35 அதாவது 2035 வந்து அந்த குழந்தை வந்து படிப்புக்கு வந்து செலவுக்கு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணுற மாதிரியும் போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஒரு 8000 பண்ணி போட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னால் 15 உங்களுக்கு 1 கோடி ரூபா தர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இதை பார்த்தா எல்லாருக்குமே வந்து பரவாயில்ல, மாதம் 8000 யார் வேணால் பண்ணிடலாமே, மாதம் 8000 பண்ணுவோம், 1 கோடி ரூபா கிடச்சா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண தோணுமா தோணாதா? ஆக்சுவலாக நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மாதம் 8000 15 வந்து 1 கோடி ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட 21% லாபம் தந்தால் மட்டும்தான், வருஷத்துக்கு 21% லாபம் தந்தால் மட்டும்தான் இந்த 1 கோடி அப்படிங்கிறது சாத்தியம். இந்தியாவில் வந்து 21% அது கன்ஃபார்மாக கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட் எதுவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இதுலேருந்தே தெரியுது இல்லையா மக்கள் வந்து எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்கிறது, ஆன்லைனில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் விஷயங்களை வந்து காமிப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். ஆன்லைனில் எடுத்தால் இப்படி இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அரைகுறை இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், ஒன்றுமே ஃபுல்லாக டீட்டெயில் கிடைக்காது. சரி, ஏஜென்ட் மூலமாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு பாலிசி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த பாலிசி காலத்தில் எப்போ வருமானம் எமர்ஜென்சி வரலாம். ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அதுலேயும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்போ வருமானம் எமர்ஜென்சி வரலாம், ஹாஸ்பிட்டல் வரலாம். ஸோ அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து ஏஜென்ட் மூலமாக எடுத்திருந்தோன்னா இன்னொரு அடிஷ்னலாக வந்து இன்னொரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கிது. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்லைனில் மட்டும் எடுத்தால் ஆன்லைனில் அந்த கஸ்டமர் கேரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு இமெயில் அனுப்பலாம், அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் யாரை கனெக்ட் பண்ணுவீங்க? யார் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஸோ கஸ்டமர் கேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுடைய கோடிக்கணக்கான வாடிக்கையாளராக நீங்களும் ஒருத்தர் அப்படிங்கும்போது உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுவே ஏஜென்ட்னா அவருக்கு வந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒவ்வொரு பாலிசியுமே வந்து பாலிசி ஹோல்டரும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஆன்லைனில் மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் டைரெக்டாக கூட அவங்களோட பிரான்ச்சு அந்த பிரான்ச் மேனேஜர் இந்த மாதிரி அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் விஷயம். அடுத்து ரெண்டாவது, இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் வந்து ஆன்லைனில் எடுக்கக்கூடாது, ஏஜென்ட் மூலமாக எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம எடுக்கிற பாலிசியில் வந்து கொஞ்சம் கமிஷன் அவங்களுக்கு போகுது தானே, அதுக்கு நாமளே டைரெக்டாக எடுத்துட்டேன் என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மளிகை கடையில் போய் ஒரு அரிசியோ பருப்போ வாங்குறோன்னா அந்த பொருள் மூலமாக மளிகை கடைக்காரருக்கு ஒரு கமிஷன் கிடைக்க தான் செய்யுது. அதுக்காக வந்து நம்மளே போய் அரிசி தயாரிக்கிற ஆலையிலையோ இல்லை சுகர் மில்லையோ போய் நம்ம அதை சுகரை வாங்க போகிறது கிடையாது. இது தெரிஞ்சே தான் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து ஏன் இன்சூரன்ஸுக்கு மட்டும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஆன்லைனில் வாங்குற மாதிரி இதுவும் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதோட அது முடிஞ்சு போச்சு, நீங்கள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஆனால் அப்படி இது அப்படி கிடையாது. லைஃப் லாங் 10 வருஷம் 15 வருஷம் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா வெறும் ஆன்லைனில் மட்டும் நம்ம எப்படி டிபெண்ட் பண்ண முடியும்? ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸில் வந்து எப்போ வருமானம் தேவைப்படலாம். ஸோ அந்த அதுக்காக இன்னொரு சப்போர்ட் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே. ஏன்னா 5 லட்சரூபா 10 லட்சரூபா பாலிசி அப்படிங்கும்போது ஒரு அடிஷ்னல் இன்னொரு சப்போர்ட்டை நம்ம வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. அடுத்து கஸ்டமர் கேர் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அதையும் தாண்டி நான் 100% நம்புகிறேன், என்னால் ஆன்லைனில் வந்து பாலிசி எடுத்து ஆன்லைனில் வந்து கஸ்டமர் அக்சஸ் பண்ணி நான் பண்ணிட முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ஆன்லைனில் நாலேஜ் இருக்குது. ஓகேவா? இப்போது எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறனால என் ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ நாலேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுவும் குழந்தைங்களுக்கெலாம் எப்படி ஆன்லைனில் அக்சஸ் பண்ணி இந்த பாலிசி டீட்டெயில் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? அது ஒரு பெரிய குழந்தைங்கன்னா பரவாயில்ல, சின்ன பிறந்த குழந்தைங்க 1 வருஷம் 2 வருஷம் குழந்தைங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ வந்து பாலிசி எடுத்து ஆன்லைன் டீட்டெயில் தெரிஞ்ச நான் தான், எனக்கு தான் நல்லா நாலேஜ் தெரியும். நானே அட்மிட் ஆகிட்டேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன், இல்லை எனக்கே ஏதோ ப்ராப்ளம் தான். வீட்டில் உள்ள மற்றவங்க எப்படி அந்த ஆன்லைன் அக்சஸ் பண்ணி இந்த கிளைம் வாங்கி தருவாங்க?
ஸோ இதுவே ஏஜென்ட் மூலமாக எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஏஜென்ட்டை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஒரு நம்பர் இருக்கும், கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, உங்கள்கிட்ட தான் பாலிசி போட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும் இல்லையா. அடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பாலிசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் வேணால் இருக்கலாம், மற்றபடி யாரை காண்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பர் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஆனால் நீங்கள் ஏஜென்ட் மூலமாக எடுத்தீங்கன்னா பாலிசி அந்த ஏஜென்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏஜென்ட்டோட நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் மூணுமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை பார்க்குற யார் வேணுமாலும் காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எடுத்த பாலிசி ஹோல்டருங்க, இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். இதுவே வந்து அந்த அதில் நம்பரே இல்லைனா யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க, வீட்டில் உள்ளவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பொறுப்பான ஒரு ஆள் அவரோட நம்பர் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே. அடுத்து ஃபைனலாக வந்து நம்ம வரோம், அதாவது இப்போ வந்து ஏஜென்ட் மூலமாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரலாம், ஏஜென்ட் மூலமாக இருக்கலாம். அப்போ வந்து எல்லா ஏஜென்ட்டும் எடுத்துட முடியாது இல்லையா. ஸோ நல்ல நாலேஜ் உள்ள ஏஜென்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த பாலிசி டாக்குமெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல, அதை வந்து ஏஜென்ட்டுக்கே பாதி ஏஜென்ட்டுக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து நம்ம என்ன அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா தெரிஞ்சிருக்க ஒரு நல்ல நாலேஜ் இருக்க ஒரு ஏஜென்ட்டை எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பாலிசியில் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப குழப்பம் வர மாதிரி இருக்குது. அதனால தான் ஐஆர்டிஏ வந்து மெடிக்கல் அதை ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸல் கோட் கொண்டு வந்தது. அட்லீஸ்ட் இதை வச்சாது இன்னொரு பாலிசி வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஏஜென்ட்டை எடுங்க. அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாலிசியில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்க, ஒரு பேர் கரெக்ஷனோ அந்த மாதிரி இல்லை நாமினி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா இது வந்து எப்போ நாள் பண்ணிக்கலாம், அப்போ வந்து அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, அவர் வந்து நல்லா சர்வீஸ் மைண்டாக இருக்காரா, இல்லை ஜஸ்ட்டு பாலிசி மட்டும் உங்கள்ட்ட சேல் பண்ணிட்டு அதோட என்ன சொல்கிறது என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து அவர் ஹெல்ப் பண்ண முடியாது, அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதனால் நல்ல ஒரு ஏஜென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நல்ல ஏஜென்ட் உங்களுக்கு தெரில அப்படின்னு சொன்னால், இல்லை வந்து நல்ல ஒரு நம்பகமான ஏஜென்ட் மூலமாக நீங்கள் பாலிசி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பாலிசியை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். நன்றி, வணக்கம்.